ஆர்எஸ்எஸ்ல எவன் இருக்கான்னு சொல்லிட்டு பாஜக காரனே பாதிப்பதுக்கு தெரியாது, இவெல்லாம் சங்கர்ல இருக்கான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பிரிவினை பேசுறது சாவர்கரும் இந்துத்துவ கும்பலும் தான். சாவர்கருக்கு ரொம்ப காலமாக கஞ்சா சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. குருவான சாவர்கருக்கு சிஷ்யன் ஆழ்ந்துறங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் போட்டு தான் எழுதியிருப்பார். அதில் குரு சிஷியனுக்கு உண்டான விஷயம் வந்துடும். அதையும் தாண்டி சாவர்கருக்கும் கோட்சேக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. வெடிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னு ஒரு கூச்சல குழப்பம் உண்டாகும், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அப்போ இதை யூஸ் பண்ணி உள்ளார சமையல் ரூமில் உள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கோபால் கோட்சேவும் விஷ்ணு கர்கரே உனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து காந்தியை அங்கேருந்து பார்த்து சுடணும், இல்லைனா அங்கேருந்து குண்டால் அடிக்கணும். இதுதான் பிளானு. தீர்ப்பை எழுதிட்டு எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்சு அடுத்த செகண்டு கோட்சே உட்பட எல்லாருமே சேர்ந்து எந்த சாவர்கருக்கு இந்த காந்தி கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லை, எந்த சாவர்கருக்கும் இவனுங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த ஜட்ஜி தீர்ப்பு எழுதிட்டு எந்திரிக்கிறாரு. அடுத்த செகண்ட் இவனுங்களாம் சேர்ந்து சாவர்களோட காலில் விழுந்து இந்துஸ்தான் அமர் ரஹே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்து சொல்லிட்டு காலத்துக்கு கும்பிட்டாங்க. இந்தியாவுடைய பிரிவினை காரணம் காந்தி தான். முஸ்லீம்ஸ் தான் நாடு தனியாக கேட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்கிற மாதிரி வாதம் இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட வாதமே கிடையாதுன்னு சொல்லணும்ல, வெளியே சொல்லணும்ல. இப்போ நீங்கள் இந்த வீர் சாவர்கரை பற்றி சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க, மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி பேசுகிறது பேரறிவாளன் விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் மன்னிப்பு கிடந்தான எழுதினார். இது கோட்சேங்கிற ஒரு தனி மனுஷனால் நடத்தப்பட்ட ஒரு கொலை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்குது. இந்த நாட்டில் முதல்ல பிரிவினை பேசுனது முஸ்லீமோ காந்தியோ கிடையாது. இந்த நாட்டில் முதல்ல பிரிவினையை பேசுனது இந்த இந்துத்துவ கும்பல். சுதந்திர இந்தியாவோட முதல் தீவிரவாதம் இந்துத்துவ தீவிரவாதம். சுதந்திர இந்தியாவோட முதல் தீவிரவாதி இந்துத்துவ தீவிரவாதம்.